திரைப்படத்தில் நடிக்கும் நோக்கத்தோடு சென்னைக்கு வந்த விஜயராஜ் இயக்குனர் காஜாவால் விஜயகாந்த் என்று மாறினார். தொடர் முயற்சிக்கு பின்னர் 1978 ஆண்டிலிருந்து தமிழ் திரைப்படங்களில் நடிக்கத் தொடங்கிய இவர் தமிழ்நாட்டின் முன்னணி நடிகர்களுள் ஒருவராக இருந்தார். விஜயகாந்த் 1990 பிரேமலதா என்னும் பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் என இரு மகன்கள் உள்ளனர். இவர் இதுவரை 156 படங்களில் நடித்திருக்கிறார். சினிமா தாண்டி ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதையும் விஜயகாந்த் தொடர்ந்து செய்து வந்தார். தன்னை தேடி வந்து உதவி கேட்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லாத மனம் படைத்தவர் என்று அவருடன் பணியாற்றிய சக கலைஞர்கள் பலரும் இன்று வரை சொல்வதை பார்க்க முடியும். 1991 விஜயகாந்த் நடித்த கேப்டன் பிரபாகரன் என்னும் படம் 100வது படமாக வெளிவந்து வெற்றியை ஈட்டித் தந்தது. இந்த படம்தான் இவருக்கு கேப்டன் என்னும் அடைமொழியை தந்தது. 1999 நடிகர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜயகாந்த் சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் நட்சத்திர கலைவிழா உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி அதுவரை இருந்த நடிகர் சங்கத்தின் கடனை அடைத்தார். மேலும் நலிவடைந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்து பெரும் தொகையை வங்கியில் டெபாசிட் செய்தார். 2006 முதல் 2016 வரை தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராகவும், 2011 முதல் 2016 வரை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராகவும் இருந்தார். இந்நிலையில் நேற்று முன்தினம் உடல்நிலை பாதிப்படைந்ததால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வழக்கமான சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்றும் ஓரிரு நாளைக்குள் வீடு திரும்புவார் என்றும் கூறப்பட்ட நிலையில் இன்று காலை அவர் காலமானார். மேலும் விஜயகாந்தின் உடல் அரசு மரியாதையுடன் இறுதி சடங்குகள் செய்யப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார்.